பாவ செயல்களை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நாலு பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும், கிட்டத்தட்ட 5 ரூபா மதிப்புள்ள சாம்பார் கெட்டு போகும், அதில் ஊசி போகும், கொலிக்கையில் ஊற்றுவோம். இது மறைமுகமாக நடக்கக்கூடிய ஒரு பாவச்செயல். புண்ணியவான்கள் புண்ணியமாய் புண்ணியம் இருந்தால் தேவையில்லாமல் ரசம் வைக்க மாட்டாங்க, தேவையில்லாமல் சாம்பார் வைக்க மாட்டாங்க. அளந்து ரசம் வைப்பார்கள், வீட்டுக்கு தேவையான மட்டும் செய்வார்கள். விருந்திருக்கு விருந்து என்றால் விருந்து கேட்ட மாதிரி செய்வார். செல்வம் இருக்க செல்வம் இருக்கும் ஒரு காலத்தில், செல்வம் இருக்கும்போது வகை வகையான உணவு சமைக்கும் தெரிந்திருக்க வேண்டும். செல்வம் இல்லாத போது ரசம் வச்சு பருப்பு துவையல், பருப்பு துவையலுக்கும் 4 பேருக்கு எவ்வளவு பருப்பு வைக்கணும், அதுக்கு எத்தனை மிளகாய் வைக்கணும், எத்தனை பூண்டு வைக்கணும் தெரிஞ்சிருக்கணும். அந்த பருப்பு ரசம் வச்சு பருப்பு துவையல் வச்சு சோறாக்கணும். அதுக்கு எவ்வளோ என்னென்ன செய்யணுங்கிறது விஷயம் சமையலில் தெரிஞ்சிருக்க வேண்டும். வகை வகையான உணவு சமைக்கவும் தெரிஞ்சிருக்கணும். வறுமை வந்தபோது அது சிக்கனமாக செய்வதுக்கு அறிவு இருக்கணும். புண்ணியவானங்கள் புண்ணியம் செய்த பெண்களுக்கு தான் இந்த அறிவு இருக்கும். ஏன்னால் டிவி பார்த்துக்கிட்டே ரசம் வைப்பார்கள், என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியாது. எவ்வளோ ரசம் வைக்கணும், எவ்வளோ சாப்பாடு செய்யணும், புண்ணியம் செய்த மக்களுக்கு தான் தெரியும். புண்ணியவானாக இருந்தால் திருமணம் செய்த பெண் என்ன செய்வான், சாம்பார் வச்சிருக்கிற மனைவி, ஒரு 2 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது, வீட்டில் ஒரு வயதானவர் இருக்காங்க, மொத்தம் 4 பேர் சாம்பார் வைத்திருக்கிறார். அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாம்பார் பாத்திரத்தை திறந்து பார்க்கணும். அரை சட்டி இருக்குது. இன்றைய விலைவாசிக்கு இந்த அரை சட்டி ஒரு சாம்பார் வைத்தால் 20 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் ஆகும். ரசம் வைத்தால் 3-3.5 ரூபா 4 ரூபா ஆகும். 4 பேர் 20 ரூபா 20 ரூபா மதிப்புள்ள சாம்பார் வைத்து 4 பேர் சாப்பிட்றதா அரை சட்டி மிச்சம் இருக்கு. என்ன செய்கிறான்னு கவனிக்கணும். தேங்காய் போட்டு வச்ச சாம்பாரா, தேங்காய் சாம்பாரா? தேங்காய் போட்டு வச்சுருந்தா அந்த சாம்பார் எப்படி எப்படி இருக்கணும், அதை சூடுபடுத்தி வச்சுக்கணும், எல்லாத்தையும் அதுக்கு சாம்பார் கெட்டு போகும். அப்போ இந்த சாம்பார் என்ன செய்கிறான்னு கவனிக்கணும். புண்ணியவனாக இருந்தால் கவனிப்பான். சில பெண்பரையை சொல்லுவாங்க, ஏன்னா ஆம்பளையெல்லாம் போய் சட்டியெல்லாம் திறந்து பார்க்குறாங்கன்னா அவர்கள் பாராட்டம்புக்கு தேவையில்லை, அவங்க பாராட்டம்புக்கு அவசியம் இல்லைன்னு பார்க்கணும். அவள் என்ன செய்கிறான், புது பெண்ணாக இருக்கிறா, தெரியாதவளுக்கு. இப்போ கிட்டத்தட்ட 10 ரூபா மதிப்புள்ள சாம்பாரை வீணாக்கிட்டான். சரி, நம்ம வாழ்க்கை இனிமேல்ட்டு நாம் அந்த குழம்பு செட்டி எடுத்துக்கிட்டு வெளியே போகிற மாதிரி சொல்லணும். குழம்பு சீட்டை ஒன்று வச்சுக்கிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வெளியில் போகிற மாதிரி சொன்னவர். புண்ணியவனுக்கு என்ன செய்வான், குழம்பை பார்க்கணும். என்னம்மா இவ்வளோ செய்யணும், என் வருமா என்ன, இந்த ரசத்தை கிட்டத்தட்ட 2 ரூபா மதிப்புள்ள ரசத்தை வீணாக்கிட்டேன், இப்போ 5 ரூபா மதிப்புள்ள ரசத்தை சாம்பார் வீணாக்கிட்டேன், இவ கிட்டத்தட்ட இன்றைக்கி மறைமுகமாக நம்ம வருவாய் போகுது அவனு புரிந்து வச்சுருக்கணும். அவன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அவளோட திறமையை புரிஞ்சுக்கணும். சரி, மேந்தட்டிலேருந்து வந்திருக்கா, மேட்டுக்குடி மக்களை இருக்கிறா, இவ புரியல, புரிய வைக்கணும். இது என்ன செய்வார்கள், மாமியார் சொன்னால் மாமியார் கொடுமைன்னு சொல்லிட்டுவாங்க. மாமியாருக்கு தெரியும், ஐயோ இப்படி அநியாயம் தேவையில்லாமல் உணவு பொருள் வீணாக்கிறாருன்னு மாமியாருக்கு வைத்திருச்சா இருக்கும். சொன்னால் அவருக்கு உடனே மருமகள் கோவம், மாமியார் குடும்பமாக யார் குடும்பப்படுத்தலை. இப்போ என்ன புண்ணியம் செய்தால், இப்போ அதுக்கு மட்டும் பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா அதையே பேசிகிட்டு இருக்கேன். உலக நடைக்கு வருவன் தான் வந்திருக்கேன் இப்போ. ஏன்னா கடவுள் உளவாளி, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.